ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஃபர் எக்ஸ்ப்ளோர்ஸ். நம்ம கரெக்டாக எந்த பிளேஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தவொடனே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம சென்னையில் பல்லாவரம் சந்தை தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம எப்போவுமே சென்னை வந்து வீடியோ போட வந்துட்டோன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே நிறைய ஃபர்னிச்சர் ரிலேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். பட் இந்த டைம் எதுக்கு எஸ்பெஷலாக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான ஹோம் யூஸுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே செகண்ட் ஹேண்டில் கிடைக்குது. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஐட்டமாக மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் எடுத்திருக்க வீடியோ எடுத்துருக்க எல்லா கடையுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக இங்கே வந்து அவங்க கடை போடுறவங்கள தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து வெறும் 1000 ரூபாயிலிருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, சுற்றி எல்லாம் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி வேறு ரெண்டு அண்ணம்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே அவங்களே வீடியோவில் காமிச்சிருங்க, திருப்பிடுங்க அப்படி. ஆ, ரைட்டு, ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. அதில் போல்டாக நிற்காப்பில், ஒன்றும் சொல்ல மாட்டேக்காப்பில். சரி, ரைட்டு, ஓகே. இப்போ இந்த வீடியோ நான் எதுக்கு எடுத்துட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி காலையிலே இங்கே வந்து செம்ம டயர்டாகி வெயிலில் நின்று வீடியோலாம் எடுத்து முடிச்சு வீட்டுக்கு போயிட்டேங்க. வீட்டில் போய் எடிட் பண்ணியில தான் பார்க்கேன், இன்ட்ரோவே எடுக்கலை. சரி, இங்கே பல்லாவரத்துலான ரூம் எடுத்துருக்கோம், வந்து இன்ட்ரோ ஒரு திருப்பி எடுத்துரும். இதை பார்க்கையில் என்ன நமக்கு யோசனை வருது, அடியல் காமெடி ஒன்று உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த அருணாச்சலம் படம் பாச்சா படத்துலேயே ரகுவரன் யாரும் இல்லை தான், அந்த ரீலத்துக்கு இங்கிட்டு போடும், இந்த ரீலத்துக்கு அங்கிட்டு போடுமா, அதே மாதிரி தாங்க நம்ம கதை ஆகிட்டு. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நேம் சொல்லிடுறோம், முகமது ஆரிஃபியான். நம்ம கடையோட நேம், கடையின் நேம் வந்து காதர் பாவா ட்ரேடர்ஸ். ரெகுலராக நீங்கள் பல்லாவரம் சந்தையில் கடை போடுவீங்களா? போடுறாமா, ரெகுலராக போடுவீங்களா? ஓகே, இப்போ இது எப்படி ரீமேக் பண்ணியிருக்கீங்களா இல்லை புதுசாக அந்த மாதிரியா? செகண்ட் ஹேண்ட்ஸ் வந்து ஸ்டோர் ரூமில் கொடுப்பாங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்து மாற்றுவோம், ரெக்ஷனில் மாற்றி கொண்டு வருவோம். இது ப்ரைஸ் என்ன ரேஞ்சு? இது வந்து 7000-6000 கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஓகே, கம்மி பண்ணியும் கொடுக்கலாம். 6000 ரூபாய் கூட இது ஆர்சிமே கொடுத்துருக்கலாம். பாந்திரா, ஓகே, அப்படி உள்ள வாங்க, அப்படி பின்னாடி காமிச்சு சொல்லிடுறோம். இது வந்து 8000 கொடுத்துட்டோம், நம்ம 8000 கொடுத்துட்டீங்க, சோல்ட் ஆயிருச்சு. பட்டர்ஃப்ளை செட், இது பட்டர்ஃப்ளை செட், இது வந்து 6500 ரூபா சொல்லி 5 ரூபானாலும் கொடுக்கலாம். ஓகே, 5 சீட்டரையுமே வந்து 5000 ரூபாய் கொடுத்துருங்க, 5 ரூபாய் கொடுக்கலாம். பரவாயில்லையா, இது அப்படி உள்ள வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு கார்னர் செட்டா? கார்னர், கார்னர் செட் என்ன ரேஞ்சு? அது 8 ரூபா வரும், 8 ரூபா வரும், ஃபுல் சீட் எல்லாம் சேர்த்து, ஃபுல்லாக சேர்த்து. ஓகே, அது ரெண்டு டீப்பா வரும், அது 6 ரூபா தான் வரும், அதுவும் அது 6 ரூபா தான் வரும், அவ்வளோதான். ஓகே, ஓகே தம்பி, ரொம்ப நன்றி. சரி, நேம் சொல்லிருக்கேன், ராமராஜ் சார், எம்ஆர்எஸ் டிரான்ஸ்போர்ட், இது டிரான்ஸ்போர்ட் மறுபடியும் இது. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட்ல கிடக்குது அந்த செட்டை காமிங்க. அது அது ஒரு 3 சீட்டர், அது 3 சீட்டர். ஆமாம், 6000 ரூபா, 5500 ரூபா, 5000 ரூபா கொடுத்துருவோம். ஆமாம், சோஃபா வந்து 6000 ரூபா, 5000 ரூபா. ஆமாம், அது புதுசு மாதிரி இருக்கு, நான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பழைய மரம், எல்லாமே தேக்கு மரம், ரோஸ் விட்டு மறுபடி எல்லாமே குவாலிட்டியாக உள்ள மரம் தான் வரும். வாங்கிப்பட்டால் அது மட்டும் கிடக்கும். ஆமாம், ரொம்ப மோசமாக வந்துச்சுன்னா ரேட்டை குறைச்சி கொடுத்துருவோம். ஓகே, 2000 ரூபா, என்ன எல்லாம் 1500 ரூபா தான், யாரும் கொடுப்பாங்க 3 சீட்டர். இது அது 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 1500, இதை காமிங்க அப்படி, அது 1500 ரூபா தான், இது 1500 ரூபா, 1500, அதை குறைச்சி கொடுக்க மாட்டோம். ஏன்னா வாங்கின ரேட்லேருந்து 100 ரூபா 200 ரூபா அதில் ஆமாம் இருக்காது, சும்மா கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது வெறும் 1500 ரூபாய் கொடுத்து, வெறும் 1500 ரூபா. ஆமாம், இது இந்த சோஃபா செட்லாம், இதெல்லாம் இப்போ புதுசு, இதெல்லாம் 11000 ரூபா வரும், பாலிஷ் போட்டு கொடுத்துருவோம். அது மாதிரி பாலிஷ் மாதிரி சோஃபா புதுசு, உள்ளே கிடக்க விட்டு வந்து பழசு. ஓகே, ஓப்பனாக சொல்லி பல வியாபாரம் பண்ணுவோம், போய் சொன்னால் அது டவுன் ஆயிரும். ஓப்பனாக சொல்லி? ஆமாம், நல்லா சொல்லி, குறை இருக்காது, குறை இருந்தால் சொல்லிடுவோம். பேப்பர் சுற்றிலாம் மறைச்சிலாம் விற்க கிடையாது, சுற்றினா சுற்றி தருவோம், ரோல்லாம் வச்சுருப்போம். 5000 ரூபா, 6000 ரூபா, 5500 ரூபா அந்த ரேட்டு தான். செட்டு செட்டு வந்து 8000 ரூபா, 10000 ரூபா இந்த செட்டு. அந்த செட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கேன், 8500 ரூபா கொடுத்துருக்கேன், 8500 ரூபாய்க்கு இந்த ஃபுல் செட்டிங். ஓகே, நான் சூப்பர், ஓகே, தேங்க் யூ. சரி, உங்க நேம் சொல்லிருங்கண்ணே. என் பேர் காதர் மதர்ஷா. ஓகே, கடை நேம் சொல்லிருங்க. கடை நேம் KML ஸ்டார். ஓகே, ரெகுலரா போடுறீங்களா? ஆமாங்க, ரெகுலரா போடுறீங்க. ஆமா, நம்ம போன் நம்பர் கொஞ்சம் சொல்லிருங்களா மக்களுக்கு? போன் நம்பர் 9940540951. ஓகேண்ணா. ஆமா, நீங்க ஏதாவது பழைய பொருள் ஏதா இருந்தாலும், ஏசி அல்லது பித்தளை பாத்திரம் அந்த மாதிரி ஸ்கிராப் எதாக இருந்தால் சொல்லுங்கள், வந்து வீட்டில் வந்து எடுத்துக்கிறோம். பித்தளை பாத்திரம் அந்த மாதிரி இருந்தால் அன்னைக்குள்ள என்ன ரேட்டோ அதை போட்டு கொடுப்போம். ஏசி பேட்டரி அந்த மாதிரி பண்ணுறீங்க, புதுசு பண்ணுறீங்களா? ஆமாம், எல்லாம் ரெண்டுமே பண்ணுறீங்க. ஆமாம், ஓகே. இப்போ இதெல்லாம் என்ன ப்ரைஸில் இருக்குது? இப்போ 5 சீட் இருக்கு, 7000 ரூபாய் கொடுக்கும், 7000 ரூபாய் கொடுக்கும். மக்கள் வந்து அடிச்சு பேசி பார்கன் பண்ணி கேட்குறாங்க, அப்படி குறைச்சி கொடுப்போம், அப்படி குறைச்சி கூட கொடுப்போம், அந்த மாதிரி குறைச்சி கொடுப்போம். ஓகே, இப்போ அப்படி இது என்ன ப்ரைஸு? இது வந்து 6000 ரூபா வரும். ஓகே, இது என்ன சோஃபான?
இது வந்து எல்லாமே இந்த ரெசினே துணி கிளாத் எல்லாம் கலந்து வரும். ஓகே ஓகே ஓகே. இது எப்படி நீங்க வுட் மட்டும் பழசா இருக்குமோ நீங்க மேக் பண்ணுவீங்களா? ஆமா ஆமா அந்த மாதிரி பண்ணுவோம். சில இது அப்படியே செட் ஆக வந்துடும், சில இது புதுசாகவும் வரும். ஓகே, ஃபுல்லா சேர்த்தே வெறும் 6000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? 6000 ரூபாய் கொடுக்குறோம் அஞ்சு செட்டு. ஓகேண்ணா ஓகேண்ணா. இது 3 சீட்டு மாத்திரம்தான் இருக்கும், இது வந்து புதுசா இருக்கும், எல்லாமே ஃபுல்லா ரெடி பண்ணிருக்கு. இது 5 ரூபா வரும். 5 ரூபா வரும். ஆமா 4500 அந்த மாதிரி. ஆமா 4500 கொடுப்போம். ஓகே, ஒரு 500 கம்மி பண்ணி கூட கொடுத்துருவோம். ஆமா ஓகே. நான் அப்படி பின்னாடி கிடக்குறேன்னு சொல்லி அந்த இருக்கு, அது 7500 7 ரூபானா கொடுப்போம். அது ஃபுல்லா ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, அப்படி அது இருக்கு, அது வந்து 5000 அந்த மாதிரி கொடுப்போம். 5000. ஆமா அது பழசுதான். ஓகே, இது உள்ள ரெக்கார்ட் வச்சு மேக் பண்ணிப்போம். ஆமா அந்த மாதிரி. ஓகே ஓகே. நேம் சொல்லிருங்கண்ணா. என் பேர் இளவரசன். ஓகே, நம்ம ஷாப்போட நேம் ஷாப் ஜஸ்னா இன்டர்பிரைசஸ். ஓகே, ரெகுலராக போடுறீங்களா? ஆமாம். ஓகேண்ணா, என்னென்ன ப்ரைஸில் இருந்தாலும் இருக்குது பீரோலு? பீரோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஹெவி வெயிட்டு ஒரிஜினல் கோத்ரேஜ் பீரோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய் வரும். ஓகே, அது அப்படியே புதுசு வாங்க போனீங்கன்னா 28000 30000 ரூபாய் வரும். இது நம்ம ரீஒர்க்ன்றதால 15000 ரூபாய்க்கு தருவோம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் அதிலே வந்து ரேட் கம்மி பண்ணி தருவோம் சொல்கிற, இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்டிங் ரேட் ஒன்று சொல்லுவோம், அதுலேருந்து என்ன பேரம் பேசி நீங்கள் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, அதனால வந்து சந்தையில் வந்து. ஆமாம். ஓகே ஓகே. இப்போ இது வந்து நீங்கள் எடுத்து ரீமேக் பண்ணுவீங்களா இல்லை புதுசு சேல் பண்ணுவீங்களா? புதுசும் பண்ணுவோம், இப்போதைக்கு வந்து ரீஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாம் சந்தை ஃபுல்லாகவே ரீஒர்க் தான். புதுசு வந்து மார்க்கெட்டே இப்போ கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, அதில் இப்போ எல்லாம் ரீஒர்க் தான். ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் என்ன ப்ரைஸில் இருக்குண்ணா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 12000 வரும், 12000. ஓகே, ஓப்பன் பண்ணி பாருங்க. இது வந்து ஹெவி வெயிட்டு, ஒரு 80 கிலோ வெயிட் இருக்கும் இது. ஓகே, வெயிட்லாம் இந்த மாதிரி நல்ல வெயிட்டில் தான் இருக்கும். நல்ல வெயிட்டில் இருக்குது பீரோ, லைட் வெயிட்னா உள்ளே இருக்குது பீரோ தான். ஓகே ஓகே. அதெல்லாம் 7500 ஸ்டார்டிங் ரேட் வரும். ஓகே, அதுலேயே வந்து கம்மி பண்ணிடலாம். ஓகே, இது எல்லாமே லைட் வெயிட். ஓகே, இதெல்லாம் என்ன ப்ரைஸில் இருக்குது? இது எல்லாம் 7500. இது எல்லாமே 7500. ஆமாம், எல்லாமே லைட் வெயிட்டில் உள்ளது. சைஸும் இருக்குது, பழசும் இருக்குது எங்ககிட்ட. அதே என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க? பழச பொருளுக்கு ஏற்ற மாதிரி. என்ன ப்ரைஸில் இருந்து கொடுக்குறீங்க? அதெல்லாம் 9000 ரூபாய். நல்ல மரம், ரோஸ் சுட்டு மரம், தேக்க மரம், பழசை எடுத்து நாங்கள் அதை ரெடி பண்ணி தருவோம். ஓகே ஓகே. ஆமாம், மெத்தெல்லாம் என்ன ப்ரைஸ்? மெத்தெல்லாம் 3800 ரூபா. 3800 இருக்கு. ஓகே. பெட்டாட 16000 ரூபா. இந்த கட்டில் 16000 ரூபா. பெட்டாட 16000 ரூபா. டிசைன் என்ன டிசைன்னாலும் கொடுத்துருவீங்களோ? அது அது 3-4 வேலை இருக்குது கட்டிலே. ஆமாம், 6x6.5 இருக்குது. அது 19 ரூபா. பெட்டு கிடையாது. அதே 22000 ரூபா பெட்டில் இருக்குது. 5x6.5 தேக்க மரம், ஒரிஜினல் தேக்க மரம். மயில் நான் கீழே இதுலையும் கொடுத்தேன். மயில் நேம் சொல்லிருங்கண்ணா. அண்ணா, என் நேம் அன்சாரிண்ணே. நாங்கள் வந்து சேதாப்பேட்டில இருந்து வரோம். ஓகே, நமக்கு பல்லாவரம் சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் கடை, மற்ற நேரத்தில் நமக்கு சேதாப்பேட்டில் நம்ம ஷாப் இருக்கு. ஓகே, ஃபோன் நம்பர் கொஞ்சம் எக்ஸாக்டாக சொல்லுங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் 9003-273-564. நம்ம வந்து எப்படின்னா ஓல்டு ஃபர்னிச்சர் வாங்கவும் செஞ்சுக்கலாம், நம்மகிட்ட வேணாலும் கொடுக்கலாம். புது ஃபர்னிச்சர் நம்மகிட்ட ஆல்சோ அவைலபிள் தான். ஆஃபீஸ் டேபிளாக இருக்கட்டும், உடன் சோஃபாவாக இருக்கட்டும், புதுசு பழசு எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். சரிங்களா? எக்ஸ்சேஞ்சும் எடுத்துக்கலாம். ஓகேண்ணா, நம்ம இப்போ வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறீங்க? நம்மளோட ஹோம் அப்ளைன் ஃபர்னிச்சர் எல்லாமே, அதாவது சோஃபா, கட்டிலு, பெட்டு, டைனிங் டேபிளு, அப்புறம் ஆஃபீஸ் ஃபர்னிச்சரில் வந்து ஆஃபீஸ் சேரு, டேபிளு, அந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே நம்ம பண்ணுறதுண்ணா. ஓகே ஓகேங்களா? ஓகே, இப்போ இருக்கிறதோட கொஞ்சம் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கீங்களா? ஓகே, இந்த டேபிள் இதெல்லாம் நல்லா கிராண்டாக இருக்கும் டேபிளு. இது வந்து 6 சேர் வரும், ஆனால் நம்மகிட்ட வந்து இது 5 சேர் டேபிள் தான். இந்த மாதிரி டேபிளாக உங்களுக்கு ஒரு 11 ரூபாய் வரும். கம்மி பட்ஜெட்னா உங்களுக்கு 4000 ரூபாலேருந்தே டேபிள் இருக்கு. 4000 ரூபாலேருந்தே டைனிங் டேபிள் இருக்கு. அது ஸ்டாக் எங்கள்கிட்ட வரதை பொறுத்து தான். இப்போ அவைலபிள் இருக்கனால இந்த ரெட்டி, இந்த மாதிரி பாருங்க, மார்பிள் டேபிள் 4 சேர், இல்லை ஒரு 9 ரூபா அந்த பட்ஜெட் வரும். இதிலே கம்மி பட்ஜெட் மார்பிள் 5 ரூபாயும் வரும். அது பாருங்க, அது டேபிள் 5 சேர், அதுனா உங்களுக்கு 6000 ரூபா வரும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து உள்ளது அது அந்த டேபிள் வந்து உங்களுக்கு 7500 ரூபா வரும் உங்களுக்கு. டாப் வந்து கல். ஓகேங்களா? நம்மட இந்த உட்டன் சோபாஸ் எல்லாமே இருக்கும். இதுலயுமே ஒரு 1000 ரூபா 500 ரூபா கம்மி பண்ணி கொடுங்கன்னா நெகசபிள் பண்ணி கொடுப்பீங்களா? நேர்ல வந்து சந்தங்கிறதுனால அடிச்சு பேசி கேட்பாங்க. நேர்ல வந்தா கண்டிப்பா நாங்க பெஸ்ட் பண்ணி கண்டிப்பா தருவானே. சரிங்களா? நம்மட ஸ்டார்டிங் உட்டன் சோபா புதுசு வேணா 13500 ரூபாய்க்கு தரலானே. 5 இன்ச் காலு புதுசே தரலாம் நம்ம. ஓகே, அது செகண்ட் ஹேண்ட் தானே, அது திவானே உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு கிடையாது, ஷோரூமில் டெமோ பண்ணிட்டு வேற ஹவுஸ்லேருந்து வந்தது. அதெல்லாம் உங்களுக்கு 7 அந்த பட்ஜெட். இந்த சோஃபா வந்து உங்களுக்கு வித்து குஷனோட 10000 ரூபா வரும். இது வந்து உங்களுக்கு நார்மல் வுட்டு தான் உங்களுக்கு. இந்த பலாசா அந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த மாதிரி வுட்டு தான். டீ குட் அந்த மாதிரி. ஆமாம், டீ குட் பர்னிச்சர் வேணாலும் நம்மகிட்ட வரும், நம்ம தரலாம். சரிங்களா? அதுவுமே செகண்ட் ஹேண்டில் வரும், நீங்கள் எடுத்து கொடுங்க. ஆமாம், கண்டிப்பாக செகண்ட் ஹேண்டில் வெரைட்டி வெரைட்டியாக வரும்ண்ணா. நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம பண்ணி தரலாம். இது வந்து டேபிள் 4 சேர் ஃபுல்லாகவே ஸ்டீலு. இது நாங்கள் லீஸ்ட்டு ஒரு 6000 ரூபா வரைக்கும் பண்ணி தருவோம். ஓகே, கட்டில் கலெக்ஷன் வேணால் அந்த மாதிரி பாருங்கள். ஓகே, கட்டில் கலெக்ஷன் கட்டிலாம் என்ன ரேட்டில் இருந்தாலும் இருக்குது? இது வந்து 5x6, 4x6, 3x6 எல்லா சைஸ்லேயும் வரும். ஓகே, உங்களுக்கு குயின் சைஸ் கட்டில்,
வித்தவுட் மேட்ரஸ் புதுசு இது உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு 8500 தரலாம். 8500 புதுசு உங்களுக்கு. உங்களுக்கு புதுசை புதுசுன்னு சொல்றீங்க. நம்ம புதுசு ஹோல்சேலா செய்யற இடத்துல இருந்து மொத்தமா எடுக்கிறனால நம்மளால தர முடியுது. நீங்களே டைரக்டா போனாலும் அந்த இடத்துல போனா 5000 கம்மி தர. நம்ம மொத்தமா 100 கட்டில் 200 கட்டில் மொத்தமா பர்ச்சேஸ் பண்றதுனால அந்த இடத்துல, அதனால சோபா கூட குஷனோட எங்களால இந்த ரேட்டு கம்மியா தர முடியுது. மார்ஜின் கம்மி. நம்ம ஷோரூம் மாதிரி பெரிய லாபம் கிடையாது. நமக்கு ஒரு கட்டிலுக்கு ஏத்தி இறக்குற கூலி இல்லாம நமக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது. நம்ம செல் பண்ணிடுவோம். 13500 வித் குஷனோட சரிங்களா. கட்டில் மட்டும்னா உங்களுக்கு 8500 மேட்ரஸ் 4000 ரூபாய் சரிங்களா. ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்தாரு? ஸ்டார்டிங் வந்து நம்ம குயின் சைஸ் மேட்ரஸ் 4000 ரூபாய்க்கு இருக்கு. சிங்கிள் பெட்னா உங்களுக்கு 2500 ரூபாய்ல இருந்து 2500 ரூபாய்ல இருந்து. ஓகே ஓகே, நன்றி. நான் வரேன். நேம் சொல்லிருங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம கடையில எடுத்துறோம். என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் இருந்துச்சு? நல்ல ரெஸ்பான்ஸ். நிறைய கஸ்டமர்ஸ் வாங்குனாங்க. நிறைய பேர் ரிவ்யூஸும் போட்டு கமெண்டும் பண்ணிருந்தாங்க. நிறைய பேர் கார்த்திக் ஃபர்னிச்சர்ல பர்சேஸ் பண்ணோம், நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டி. நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. அதை வச்சு நிறைய கஸ்டமரும் வந்தாங்க. வாங்கணுங்க சொல்லி இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு வந்திருக்காங்க. சூப்பர், எனக்கு ரொம்ப சந்தோஷம். சேனல் பார்த்து வந்தவங்களுக்கு நான் 500 ஆஃபர் வர பண்ணி கொடுத்தேன். ஓகே, ஆல்ரெடி சேனலே சொல்லியிருந்தீங்க, வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. நான் சரி ஓகே, உங்க நேமு அப்புறம் நம்ம ஷாப்போட நேம் எங்கே இருக்கு, பல்லாவர சந்தையில் ரெகுலராக போடுவீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களேன். அண்ணா, என் நேம் வந்து அங்குராஜ்ண்ணே. நம்ம கடை பேர் வந்து கார்த்திக் ஃபர்னிச்சர், டி நகரில் இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா 1969 பண்ணுறோம். 1969 டி நகரில் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஓனாக பண்ணுறோம். ஓனா நீங்களும் மேனுஃபேக்சரிங் ஓனா மேனுஃபேக்சரிங் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. நம்ம சோஃபா செட்டு, ஓகே, காட்டு காட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6x3, 6x4, 6.5x4, 6x5, 6x6 கிங் சைஸு, குயின் சைஸு. அப்புறம் சோஃபா செட்டு 5-seater, 3-seater எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே வுட்டன் சோஃபா தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ எல்லாமே வுட்டு மட்டும்தான். நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கிறனால ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தோம். கொரோனா டைமில் மேரேஜுக்கு வாங்க முடியாதவங்க அப்போ நமக்கு ரீட்டைல் கஸ்டமர் உள்ளே வர ஆரம்பிச்சாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே ரீட்டைல் ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். நம்ம ஷாப் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு சொன்னீங்க? டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் மிடில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். உங்கள் நம்பரையும் சொல்லிடுங்கண்ணா, ஃபோன் நம்பர். என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா 8428188066. நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணா சொல்றீங்க, அப்ப உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி வுட்லாம் யூஸ் பண்றீங்க, அது எவ்வளவு பிரைஸ்ல கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படிங்கறத பத்தி தெரியும். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப வந்து வுட் பாத்தீங்கன்னா நம்ம மைசூர் ஒயிட் படாக்கு, பூவரச மரம், இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம இந்த வந்து மைசூர் ஒயிட் படாக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் பாம்பே அந்த சைட்லேருந்து நம்ம மரத்தை இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த பூவரச மரம்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், நாகர்கோயில் இந்த சைட்லேருந்து பூவரச மரம் சீசனுக்கு தான். ஒரு சீசனுக்கு இது கிடைக்கும், ஒரு சீசனுக்கு அது கிடைக்கும். பட் ஆனால் ரெண்டுமே ஆனால் சேம் குவாலிட்டி தான். இப்போ இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20-25-30 வருஷத்துக்கு ஒன்றுமே ஆகாது. இதே தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா 50-60 வருஷம் வரும். இது 30 வருஷம் கம்பல்சரி வரும். நீங்க மெயின்டைன் பண்ணா தேக்கு மரத்துக்கு கூட 50 வருஷமும் உழைக்கும். நம்ம கட்டில் மெயின்டைன் பண்ணுவோம். சும்மா இயர்லி ஒன்ஸ், 2 இயர்ஸ் ஒன்ஸ் வார்னிஷ் அடிச்சா போதும், ரொம்பலாம் மெயின்டெனன்ஸ் கிடையாது. அது போட்டாலே போதும். 50 கட்டில் வந்து லைஃப்ல வந்து கட்டில் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு அடி பெட்டு மட்டும் தான் மாத்தீங்க. கட்டில் வாங்குறது எப்பயுமே பார்த்து தரமான கட்டில் அப்படிதான் வாங்கணுமே. ஏன்னா வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் கட்டில் வாங்குவோம். ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா வாழ்க்கை பூரா அந்த கட்டில் இருக்கணும். சும்மா 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கட்டில் மாத்திரலாம் இருக்கக்கூடாது. அதனால கட்டில் வாங்கணும். மேட்ரஸ்லாம் என்ன ரேட்ல இருந்தா இருக்கு? மேட்ரஸ்லாம் வந்து நம்ம 2000 ரூபாயில இருந்தேன். 2000 ரூபாயில இருந்திருக்கோம். ஏன்னா எல்லா கடையிலும் போனால் 3000-3500 தான் ஸ்டார்டிங்கே சொல்றாங்க. வந்து டைரக்ட் நம்ம ஃபர்னிச்சர் ஷாப்ஸ்க்கு சப்ளை பண்றப்ப நம்ம என்ன பண்ணோம், டைரக்டா ஃபேக்டரியிலேருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். கண்டெய்னர் கண்டெய்னராக இம்போர்ட் பண்ணி 100-200 ரூபீஸ் லாபத்துக்கு ஹோல்சேல் ரேட் கொடுத்தோம். நம்ம ரீட்டைல் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணிட்டோம், கஸ்டமர்ஸ்க்கும் அதே தான். நீங்க சொல்ற டாபிக் 1000 பீஸ் எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான், 1 பீஸ் எடுத்தாலும் ஒரே ரேட்டு, ஒரே ரேட்டு தான். அப்போனாவே நம்ம என்ன, நீங்க டைரக்டா வாங்க, கல்யாணத்துக்கு ஒரு ஆஃபர், கல்யாணம்னா 200-500 ரூபா குறைச்சி கொடுப்பேன். பெருசாக நம்ம லாபம், நம்ம டார்கெட் வந்து பெரிய லாபம் கிடையாது. ஒரு நாளைக்கு 10 கட்டில் வைக்கணும். ஒரு கட்டில் 5000 ரூபா சம்பாதிக்கணும். கட்டிலுக்கு 500 ரூபா கிடைச்சா போதும், 10 கட்டில் வைக்கணும். அதுதான் நம்ம டார்கெட். ஓகே, நான் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சரி ஓகே, இப்போ இங்கே இருக்கிற எக்ஸாம்பிளுக்கு கட்டிலாம் கொஞ்சம் ரேட் சொல்லிடுங்களேன். இது பார்த்து என்ன கட்டில், இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 6x4 கஞ்சி குயின் சைஸ். ஓகே, 6x4 கஞ்சி குயின் சைஸ். நம்ம இதுக்கு அடுத்த சைஸ் கிங் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஷாப்பில் தான் இருக்கு. ஓகே, அதுக்கு கீழேனா 6x3, 6x4 அது என்ன ரேட்ல இருந்து இருக்கு? இந்த குயின் வந்து 8000 ரூபாய். 8000 ரூபாய்க்கு
பார்த்தீங்கன்னா இது வந்து 3500 வரும்ண்ணே. வெறும் 3500 குயின்சைஸ் மேட்ரஸே கொடுங்க. குயின்சைஸ் மேட்ரஸ் 3500 தான் நமக்கு. சூப்பர்ணா சூப்பர்ணா ரொம்ப அழகா சொல்றீங்க. சரி ஓகே ரொம்ப நன்றி அண்ணா. நேம் சொல்லிருங்கண்ணா. பீர் முகமது. ஓகே நம்ம கடையோட நேம் ஹசினா டேரஸ். ஓகே அண்ணா என்னென்ன மெட்டீரியல் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? சோபா கட்டிலு டைனிங் டேபிள் ஐட்டங்கள். ஓகே உங்க ஃபோன் நம்பர் சொல்லிருங்கண்ணா. 9841534570. ஓகேண்ணா. இப்போ என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு? நீங்க புது சோபா பண்றீங்களா இல்ல செகண்ட் ஹேண்ட்? பழசு தான் எல்லாமே பழசு தான். அந்த மாதிரி ஆமா அந்த அதை வந்து ரீமேக் பண்ணி கொடுக்குறீங்க? ஆமா ஆமா ஆமா. சின்ன சின்ன ஃபால்ட் ரெடி பண்ணிடுவோம். அதெல்லாம் 7000 ரூபா அந்த மாதிரினா 6000 ரூபா வரும். 3+2 சிங்கிள். ஓகே புரியுதுங்களா? இது வந்து 6500 ரூபா. ஃபைனலாக ஒரு 6 ரூபா கொடுப்போம். 6000 ரூபாய்க்கு 5 சீட்டருமே 5 சீட்டர் 5 சீட்டர். ஓகேண்ணா. இது கார்னர். இது வந்து 5500 ரூபாய் கொடுத்துருவோம். கார்னர் கார்னரும் 5000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. கார்னர் சீட் எப்படி 5000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? இல்லை அதுக்கு கம்மி கஸ்டமர் வீட்டில் கம்மியான விலைக்கு கிடைக்கும்ல. அதை கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணி விற்போம். ஷோரூம் எக்ஸ்சேஞ்ச் பீச்சில் வரும். ஓகே ஓகே. கஸ்டமர் டிஸ்போஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பொருள் எடுத்து பற்றி விற்றுக்கிறது. ஓகேண்ணா. இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் அப்படி ஃப்ரண்டில் எடுத்துனா அதுனா 7000 ரூபா வரும். ஐகான் செட்டு இந்த சோஃபா 7000 ரூபா வரும். இது வந்து 7000 ரூபா அங்கே ஷோரூமில் வாங்க போனால் 30 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். அதில் கொஞ்சம் முக்கால்வாசி விலை தான் கொடுப்போம். ஓகே. முன்னாடி இருக்க மாடல் வந்து 5500 ரூபா வரும். 5500 ரூபா அதான் 5500 ரூபா ஃப்ரண்ட்டில் லாஸ்ட் முப்பதுல இந்த சைடில் இருக்கிறது அது 6000. அப்படி இங்கே வந்துருங்க. அது 6500 ரூபா வரும். அந்த இது ஃபுல்லு சேர்த்து 6500. ஆமாம். அதுக்கு அடுத்து இருக்கிற அது அதே மாடல் தான், அதே விலை தான். ஓகே அதே மாடல் தான். சரி ஓகே. இது இதுனா 7500 ரூபா 8000 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். 7500 ரூபா 8000 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஓகேண்ணா. மெட்டீரியல்லாம் எப்படின்னா நீங்கள் ஆயப்பேட்டையில் கொஞ்சம் விலை கம்மியில் உள்ள துணியை வாங்கி சின்ன சின்ன ஆல்டேஷன் இது டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை ரெடி பண்ணி அப்படியே போட்டு வைக்கிறது. ஓகே. இதுலாம் இது என்ன பிரைஸ்னா வருது? எது இது எடுத்தீங்கன்னா 9000 ரூபா வரும். 9000 ரூபா வரும் ஃபுல்லு. இது என்ன சோஃபா? அந்த சோஃபா நேம் இது ஐகான் செட்டுனு சொல்லுவாங்க. ஐகான்னா கொஞ்சம் உயரமாக இருக்கும்ல சொல்லுவாங்க. இது ஐகான் அந்த மாதிரி சோஃபானா கொஞ்சம் லோ பேக் மாடல் வரும். ஓகேண்ணா சூப்பர். ஓகே ரொம்ப நன்றிண்ணா. ஓகே தேங்க்யூ. என் பேர் மொய்தீன்ண்ணா. ஓகே. ஆமாம். ஷாப்போட நேமு எம்எம் டெடஸ். எப்போ ரெகுலராகவே வாரம் எவ்ரி வீக் சந்தைக்கு வரலாம் நீங்கள்? எவ்ரி வீக் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கும், நைட்டு ஒரு 9 மணிக்கு முடியும். அதாவது நீங்கள் ஒரு 11 மணி 12 மணிக்கு வந்தீங்கன்னா நல்ல பொருள் நல்ல தெளிவான பொருளை வாங்கிட்டு போகலாம். அதுக்கு மேலே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோஃபா ஐட்டம் வந்து தெளிவாக இருக்குது. மற்றபடி டேபிள் ஐட்டம் இதெல்லாம் வந்து தெளிவாக கிடைக்கும் உங்களுக்கு. டேபிளில் வந்து குறைஞ்சபட்சம் 20 டேபிள் 40 டேபிள் கொண்டு வரும்போது 1-2 தான் விற்கும். சில பேர் ஆஃபீஸ்க்கு வந்து 10 டேபிள் 15 வாங்கிட்டு போவாங்க. உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் பொருள் மட்டும் இருக்குமா இல்லை புதுசும் அந்த மாதிரியும் சேல் பண்ணுறீங்க? புதுசும் பண்ணுறேண்ணா. நாங்கள் புதுசு என்னென்னு பண்ணுறேன் கேட்டிங்கன்னா வந்து சோஃபா மெயினாக பண்ணுறோம். புதுசு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர்ஸு, ரெண்டாவது வந்து இரும்பு அந்த ஃபேன்சி கட்டில் சொல்லுவாங்களா, இரும்பு கட்டில் ஃபேன்சி கட்டில் மேட்ரஸ்ஸு இதெல்லாம் பண்ணுறீங்க. ஓகே. சோஃபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் இருந்தால் இருக்கு? ஆனால் சோஃபா ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாதுங்கண்ணா. ஒன்று ஒரு விலை வரும்ண்ணா. அதாவது பார்த்தீங்கன்னா 6000 ரூபாயும் கிடைக்கும். கார்னர் சீட் இருக்குது. இதோட ரேட் என்னென்னா வரும்? இதோட செட்டு வந்து 8500 ரூபாண்ணா 8500 ரூபா வரும் ஃபுல் செட்டு சேர்ந்து. ஆமாண்ணா. ஓகே. ரீஃப்ரெஷ் பண்ணி தான் கொடுக்குறோம். நம்ம இந்த ஃபேப்ரிக்லாம் மாற்றி சீட்டு துணியில் ஃபேப்ரிக்கு ஃபோம்லாம் மாற்றிடுறோம் நாங்கள். மாற்றி நீட்டாக தான் கொடுக்குறோம் நாங்கள். செகண்ட் நாளும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிற கடையில் போய் 60 நேரம் 60 நேரம் வாங்க முடியாமல் ஏழை எளிய மக்கள் தான் நம்மகிட்ட வராங்க. அந்த வந்தாலும் அவங்க கடையில் போய் அந்த 4 வருஷம் 5 வருஷம் உழைக்கூடிய இதை வந்து நாங்கள் ஃபோம் மாற்றி துணி மாற்றி இந்த மலிவான விலைக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே சூப்பர். இது இதோட ரேட் என்னென்ன வரும்? இது லான்ச்சர் வந்து 7500 ரூபாண்ணா லான்ச்சர். லான்ச்சர் இது ஒரு 1.5 லட்சம் ரூபா வரும் ரெக்லினர். ஆனால் இதே சந்தையில் வந்து 15000 ரூபாய்க்கு ரெக்லினர் சோபா அழகான லட்டு சோபா தூக்கிட்டு போயிடலாம். ஓகே. அழகான சோபா வாங்கிட்டு போயிடலாம். இங்கே 15-1.5 லட்சம் ரூபாய்க்கு 10% சோபா வாங்கலாம். ஓகே. 1.5 லட்சம் ரூபா சோபா வெறும் 15000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாம். வாங்கிட்டு போயிடலாம். அவங்க நேம் சொல்லிடுங்க தாத்தா. பெருமாள். பெருமாள். ஓகே. இது என்னென்னலாம் வச்சுருக்கீங்க செகண்ட் ஹேண்டில்? பீரோ, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜி. ஓகே. என்னென்ன ப்ரைஸ்லாம் இருக்குது? வாஷிங் மிஷின் 3500 ரூபா. இது வந்து எவ்வளோ? 3500 ரூபா. ஓகே. அது 3 ரூபா. இது 3 ரூபா. அது 3500. அது 3500. இந்த ஃப்ரிட்ஜ்னா என்ன ரேட்டு? இது வந்து 4 ரூபா. 4 ரூபா அந்த ஃப்ரிட்ஜ். ஓகே. இந்த ஃப்ரிட்ஜ் சிங்கிள் டோர் 4 ரூபா, டபுள் டோர் வந்து 5 ரூபா. டபுள் டோர் வந்து 5 ரூபா. அதுதான் மேக்ஸிமம் ரேட்டு. 4 ரூபா 5 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். பீரல்னா செகண்ட் ஹேண்ட் பீரல் என்ன ரேட்லேருந்து இருக்குது? இந்த சின்ன ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குல்லாம். 3500 ரூபா. இது எவ்வளோ? 3500 ரூபாயா? ஓகே ஓகே. இது இந்த இதுனா தரத்தை பொறுத்து வெயிட் இருக்குது, தரம் இருக்குது. ஆ, அது என்ன ரேட் வரும்? 4 ரூபா, 6 ரூபா, 4 ரூபா, 6 ரூபா அந்த மாதிரி ரேட் வரும். ஓகே. இது எதுவும் நெகசபிள் பண்ணி கொடுப்பீங்களா? ஒரு 1000 ரூபா 500 ரூபா கம்மி பண்ணி கேட்காங்க. ஏன்னா சந்தங்கிறனால அடித்து பேசி வாங்குவாங்க. ஸோ அது நெகசபிள் பண்ணி கேட்டாங்கன்னா பண்ணி கொடுப்பீங்க? பார்த்து ஜான்சி.